தமிழக மக்கள் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு பாஜக என்பது தனித்து விடப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள்ல வந்து ஒவ்வொரு வங்கியும் வந்து ரெக்கார்டு வச்சிருக்கு. செக் புக் அனுப்பினாலும் அது குறித்த ரெக்கார்டு இருக்குது. ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுத்தாலும் அதை பத்தி ரெக்கார்டு இருக்குது. இதெல்லாம் இந்த ரெக்கார்டு பராமரிக்கக்கூடிய எஸ்பிஐயால தேர்தல் பத்திரத்தை கொடுக்க மாட்ட ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி பொய்யான வரும். ஒரு கருப்பு பணத்தெல்லாம் எலெக்ஷன் கொடுக்குறோம், அதையாப்பா நீங்க தடுக்கணும். கருப்பு பணம் யார் வச்சிருப்பா? ஏடிஎம் பாளையம் வச்சிருப்பாங்க, ஒரு மிடில் கிளாஸ் வச்சிருப்பாங்க, எவ்வளோ கோடியில கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்களா? அப்ப அந்த பணம் யாருக்கு வந்திருக்கு? பவர்ல இருக்கக்கூடிய பிஜேபி வாங்கியிருக்கு. நடுவில் வந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற்ற விவரத்தை வந்து ஒரு இணையவழி பத்திரிகை வந்து ஆதாரத்தமா வெளியெடுத்து போட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்கு எப்படி பணம் வருதுன்னா, இடி போய் எந்தெந்த கம்பெனிலாம் மிரட்டுறானோ மிரட்டினவெல்லாம் அப்புறம் பணம் கொடுக்குறோம், அப்புறம் செட்டில் ஆகும். எப்படி வந்து 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு லோக்கல் ரவுடி மிரட்டுறானா, கோடி கணக்கில் மிரட்டுறதுக்கு பிஜேபி கட்சியும் மோதியும் இருக்காரு. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இதை சொல்வதை தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியலை நாம் பேசி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தொலை ஜி செல்வா. தொலை வணக்கம். இன்னைக்கு 2024 தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தயாராகிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா, மறுபக்கம் என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு தொகுதி பங்கீடு வந்து இந்திய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஓரிரு நாட்கள்ல தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து தொகுதி பங்கிடம் என்பதை வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. இதுல வந்து புதிய வரவாக கமல்ஹாசன் இணைஞ்சிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க என்பதில் இந்தியாவில் இருக்கிற பிரதான எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒருங்கிணைந்திருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்தியா கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்துல வந்து இந்த கூட்டணி வந்து ஒற்றுமையா இருக்காது, அல்லது வந்து பாஜகவை எதிர்கொள்ளக்கூடிய வகையில வந்து இவங்களுக்கான வந்து பலம் வராது, புரிந்து போயிடுவார் என்று பல்வேறு கருத்துக்களை கார்பரேட் ஊடகங்கள் பேசி வந்தன. ஆனா அதையெல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி வந்து என்னன்னா, தேர்தல் எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சிகள் போட்டிடுவது குறித்து ஒரு தேர்தல் காண வந்து தயாரிப்பு வேலையை வந்து முடித்து விட்டார்கள். அந்த வகையில வந்து தமிழ்நாடு என்பது பாத்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வந்து கூட்டணி கட்சிகள்லாம் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்துல வந்து போட்டியிடுவதற்கான தொகுதி பங்கீடு முழுமையாக முடிந்து விட்டது. அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் இந்த கூட்டணியில வந்து இணைவார் என்பதற்காக பேசப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவரும் வந்து இப்போ இணைந்திருக்கின்றார். நான் என்ன பார்க்கறேன்னு சொன்னா, இதுல வந்து அரசியல் கட்சிகளை சார்ந்து அப்பாற்பட்டு தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்குள் இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு பாஜக என்பது தனித்து விடப்பட்டிருக்கின்றது. ஆளிச்சேருக்கு முன்னாடிதான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அண்ணாமலை குறுக்கு நடுக்குமா நடந்து பார்த்தாருன்னா அந்த கட்சியில சேருவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு புறம் வந்து பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தாங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட இல்லை என்ற உறவை முறித்து கொண்டு அவர்கள் தனியாக அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி எடுத்தாலும் அவர்களால வந்துன்னா ஒரு பிரதானமான ஒரு ஒரு வகையில வந்து அவங்களுடைய தொகுதி பங்கிடுவோம், அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸா இன்னும் தமிழ்நாட்டில் மாற முடியல. அது மொத்தம்னா திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான வகையில வந்து கருத்தோட்டும் வகையில வந்து இந்த கூட்டணி முடிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து உண்மையில வந்து ஒரு அணிகளுக்கும் வந்து மக்களுக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை அளிக்கூடிய விஷயமா தான் இருக்கின்றது. இன்னொரு புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து இடது முன்னர் யார் வேட்பாளர்னு அறிவித்து விட்டு அதற்கான பிரச்சார வேலைகள்ல வந்து கேரளாவில் இறங்கியிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்திருக்கின்றது. ஆக இந்த நாட்டுல இந்தியாவில கடந்த 10 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான ஒரு அரசாங்கம், பாஜக அரசாங்கம் சொல்லலாம் துயரத்துக்கு இந்த நாட்டு மக்களை உள்ளாக்கி இருக்கின்றது. அது பல தளங்கள் அதோட வேதனைகளும் குமுறல்களும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சோ அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ரீதியாக பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று முன்முயற்சி எடுத்து அந்த செயல்படணும்னா இது கிட்டத்தட்ட அது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இன்னைக்கு பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திர நடைமுறை வந்து வெளிப்படையானது இல்லை அப்படின்னு கடந்த மாதங்கள்ல வந்து உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சு ரத்து செஞ்சிருக்காங்க. ஆனா அரசியல் கட்சிகள் வாங்கிய தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கன்றத வந்து மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையத்திட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எஸ்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட சில காரணங்களை சொல்லி கால அவகாசம் கேட்டிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் வந்து இன்னைக்கு சிபிஎம் தொடுத்திருக்கு. இன்னைக்கு அந்த வழக்கை வந்து
மார்ச் 11 விசாரிக்க இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தேர்தல் பத்திரங்கள் செல்லாது, அது வந்து இல்லீகல், சட்ட விரோதமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அப்போ சட்டவிரோதமானது என்று சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அடிப்படை உரிமையை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை மீறக்கூடிய வகையில இந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வந்திருக்கு. அதாவது ஒரு வாக்காளர் தான் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாரோ அந்த கட்சி எதன் மூலமாக பணம் பெறுகிறது என்பது குறித்து வாக்காளருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் வாக்காளருக்கு தெரிகிறது தடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பேசிக் ரைட்ஸ்க்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றம் சுட்டி காண்கிறாங்க. அதோட தொடர்ச்சியா தான் என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றதுன்னா, இதுவரை வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக யார் யாரெல்லாம் பணம் பெற்றாங்களோ அந்த விவரங்களை வந்து SBI வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை வந்து நம்ம வந்து அவங்களுடைய இணையத்துல வந்து வெளியிடணும். அதன் மூலியமாக கடந்த 2-3 ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் பணம் பெற்றாங்களோ அந்த விவரம் வந்து மக்கள் மத்தியில் தெரிவிக்கின்றதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய முக்கியமான தீர்ப்பினுடைய அடிப்படை. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து மீறக்கூடாது, அடிப்படை உரிமைகள் பறிப்போயிடக்கூடாது என்ற பதப்பதைப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வெளிப்பட்டிருக்கிறது. 2018 இந்த தேர்தல் பாண்டு சொல்லக்கூடிய எலெக்ஷன் பாண்டு சொல்ற தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் போது அறிமுக நிலையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்தது. நம்ம நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தோம். அப்போ என்னன்னா வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அப்பவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நீ யார் யாருக்கு வந்து பத்திரம் கொடுக்குறீங்களோ அந்த கணக்குகளை நீ வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முன்பே உச்ச நீதிமன்றம் 2019 சுட்டி காண்பித்திருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் புதுசா சொல்லல, ஏற்கனவே நீ ஒழுங்கா எடுத்து விடன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ SBI என்ன சொல்லுது, நான் வந்து என்கிட்ட வந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் சேகரித்து கொடுப்பது எனக்கு வந்து டைம் வேணும், ஜூன் மாசம் வரைக்கும் வேணும், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் இடத்துக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்முடைய கேள்வி என்னன்னா, SBI என்பது ஒரு பொதுத்துறை வங்கி, யார் பணத்துல அவங்க எல்லாம் சாப்பிடணும்னா சாப்பாடு சாப்பிடணும், மக்கள் கொடுக்குற வரி பணத்தை தான் அவங்க வந்து சம்பளமா வாங்கி கொண்டிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து மக்களுக்கு கடமைப்பட்டவர்கள், மக்களுக்கு கடமைப்பட்டதுன்னா அரசு சட்டத்துக்கு கடமைப்பட்டவர்கள். அப்போ வந்து இப்படி சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க அப்படி கேள்வி கேட்பது என்பது என்னன்னா மிக சட்டவிரோதமான என்பதை அவங்க மீது என்னன்னா நடவடிக்கை எடுக்கணும், கண்டபத்தை கோர்ட் சொல்லிட்டு CPM வந்து ஒரு வழக்கை வந்து நம்ம தாக்கல் செய்திருக்கோம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்தியாவில் BJP அரசாங்கம், NDA அரசாங்கம் என்ன சொன்னா, நாங்க டிஜிட்டல் இந்தியா, எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுவோம்னு சொல்றேன். நான் கூட சமீபத்துல ஒரு கூட்டத்துல வந்து நந்தன் நீல்கேனுடைய அவர் பேசினாருங்க, சென்னையில வந்து அவர் வந்து ஆதார் கார்டுல கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் இந்தியாவில முக்கியமான ஒரு நம்பரா இருக்கிற நந்தன் நீல்கேனி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வந்து 450 மில்லியன் மக்கள் வந்து QR கோடு மூலமா பணம் செலுத்துறாங்க. அப்படின்னு அர்த்தம், நீங்க டீ வாங்குறீங்க, பிஸ்கெட் வாங்குறீங்க, எது வந்தாலும் மொபைல் எடுத்து 10 ரூபா 12 ரூபா 5 ரூபா வந்து எல்லாமே QR தான். ஸோ நாங்கள் வந்து டிஜிட்டலா எப்படி இந்தியா முன்னேறிங்கன்னு பாருங்க, ஒரு 5-6 வருஷத்துல எப்படி டிஜிட்டல் இந்தியா வச்சிருவாங்க. இப்ப நம்ம கேள்விங்கன்னா, உன் டிஜிட்டல் இந்தியா நீங்க வந்து ஒரு பெருமையா சொல்றீங்களே, அதுல இருக்கக்கூடிய வழக்குல மொத்தம் வந்து தொகுத்து வந்து அது யார் யார் பாண்டு வைக்கிறது ஏன் கொடுக்க முடியாது, அது 29 SBI வங்கியில தான் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து அந்த டிஜிட்டல் இந்தியா என்ற சொல்லுது இன்னைக்கு பள்ளியிலத்து போச்சு, ரெண்டாவது SBI போய் சொல்லுது. இப்ப நீங்க பேங்க்ல போறோம் வச்சுங்க, SBI பேங்க்ல ஒரு நீங்க டோக்கன் வாங்கணும், உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்க 50 உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவான், இன்னும் டோக்கன் நம்பர் அது பிரகாரம் தான் உங்களை கூப்பிடுறான். அப்ப என்ன வருது, நீங்க பேங்க் உள்ளத எத்தனை பேர் கஸ்டமர் உள்ள போறாங்க, எவ்வளவு பேர் டோக்கன் வாங்கியிருக்காங்க, அந்த டோக்கன் வந்து அத்தனையும் வந்துடுச்சா, அவ்வளவு பேருக்கு வந்து நம்ம சேவை செய்து விட்டோமா என்று உட்படனா, ஒரு நாள்ல வந்து ஒவ்வொரு வங்கியும் வந்து ரெக்கார்டு வச்சிருக்குது, செக் புக் அனுப்புனாலும் அது குறித்த ரெக்கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கொடுத்தாலும் அதை பத்தி ரெக்கார்டு இருக்கு, இதெல்லாம் அந்த ரெக்கார்டு பராமரிக்கக்கூடிய SBI-ஆல தேர்தல் பத்திரத்தை கொடுத்து மட்டும் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லுவது பொய்யான வரும். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்திரங்களுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கு, அந்த கோட் நம்பர் வந்து தட்டினா வந்துடும், அது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த கோட் நம்பர் உட்பட இருக்கும்போதுனா SBI தரலன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம என்ன பார்க்க வேணும்னா, பாஜக கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவருடைய நிர்பந்தத்திற்கு உட்பட்டு SBI வந்து என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல அந்த விவரங்களை தர மறுக்கிறது என்பதாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவேதான் நாடு முழுக்க SBI-னுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி வருகின்றது, நீதிமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. என்னை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய வந்து நடவடிக்கையை நாம் வரவேற்க நேரத்துல பிரதான அரசியல் இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் எல்லாம் இந்த SBI-னுடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கை எதிராக குரல் கொடுக்க வேண்டும், SBI வந்து அந்த கணக்குகளை வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்கின்றது குறித்து வலுவாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 22,217 பத்திரங்களை 21 நாட்கள் கொடுக்கறதுல எதுவும் பெரிய சிரமம் இருக்குமா? சரி, மாடர்னைஸ் ஆகுது இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து நீங்க வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க, உங்க அக்கௌண்ட்ல உங்க மொபைல் வருது இல்லை,
நீங்க இவ்வளவு ரூபாய் பணம் போடுறீங்க அக்கௌண்ட்ல போட்டா வருது இல்ல, சிம்பிள் அவ்வளவுதான். நீ வந்து சாதாரண கஸ்டமர் வந்து ஏடிஎம்ல இருந்து 500 ரூபாய் எடுத்தாலே உன் பணம் எடுத்துட தகவல் சொல்ற, இல்ல எனக்கு ஏதாவது ஒருத்தன் 100 ரூபாய் பணம் போட்டா 100 ரூபாய் வந்துச்சுன்னு சொல்ற. இப்ப நம்ம கேஸ் ரிஜிஸ்டர் பண்றோம், உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருது. இவ்வளவு டிஜிட்டல் பத்தி இவ்வளவு பெருமை பேசிக்கிறீங்கல்ல. ஒரு ரோட்ல வந்து பைக்ல போறோம், டப்புனு சிக்னலை மாட்டினுச்சிங்கன்னா உடனே மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க வந்து சிக்னலை மாட்டினீங்க, பின்னாடி உட்காந்துருக்காள் ஹெல்மெட் போடணும் சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து நீ வந்து பணம் கட்டணும்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புற. ஸோ இது எல்லாமே இந்த சிஸ்டம்னா டிஜிட்டல் மயம் சொல்றோம்ல, மாடர்னைஸ் ஆகல. இந்த மாடர்னைசேஷன் வந்து என்னன்னா யாருக்காக வச்சிருக்கிற? இப்போ எஸ்பிஐ பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம், நீ வந்து டிஜிட்டல் மயமாகி மாடர்னைஸ் வச்சிருக்கிறதுனா மக்களுக்கு இருக்கணும், நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். பட் இப்போ மாறாக என்ன பண்ணுறதுன்னா, எஸ்பிஐ வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்காக எஸ்பிஐ நிர்வாகம் செயல்படுது என்பதுதான் நம்ம வந்து கடுமையா விமர்சனம் கொடுப்போம். இல்ல விவரங்களை கொடுத்தா பாஜக அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பெரிய அடி விடும் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிக்கு நன்கொடை வந்து 2-3 வகையில நன்கொடை வசூல் பண்றாங்க. நம்ம போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி மூலம் மக்கள் மத்தியில போயிட்டு ஒண்டி கொடுக்குறோம், இல்ல வீடு வீடா வசூல் பண்றோம், அது மூலியமா பணம் கலெக்ட் பண்றோம். சில பேர் நான் சொன்னா நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பணம் கொடுக்குறான்னு வச்சுங்க அக்கௌண்ட்ல, நீங்க 20,000 ரூபாய் அக்கௌண்ட் 20,000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தாருன்னா அவர் வந்து அவங்களுடைய பான் கார்டு உட்பட வாங்கி நம்ம வந்து விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எவ்வளவு 20,000 ரூபாய். இது ஒரு மெத்தட். இன்னொரு ஒரு மெத்தட் என்னன்னா, முதலாளிகளே வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இப்ப டாடா ட்ரஸ்ட், பிர்லா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு பெரிய பெரிய முதலாளிகள் வந்து என்னன்னா அவங்க கம்பெனி ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு பணத்தை என்ன செய்வாங்க, எலக்ட்ரல் தேர்தலில் போட்டிட்டு போட்டு கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. இப்போ டாடா கொடுக்கக்கூடிய பணத்தை ஒரு வாட்டி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனுப்புனாங்க, உன் பணத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி அமைச்சோம். ஸ்டெர்லைட் நிர்வாகம் வந்து அவங்க அமைச்சாங்க, அது திருப்பி அமைச்சோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பி அமைச்சோம். இது ஒரு சிஸ்டம். இதை தாண்டி மூணாவது கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்தோம். அப்போ கொண்டு வரும்போது என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா, பிஜேபி அரசாங்கம் ஒரு நிறுவனம் வந்து ஒரு 3 வருஷம் அவங்க எல்லா பணத்தையும் கொடுத்துருந்தாரு எலெக்ஷனுக்கு தேர்தலில் போடுற கட்சிக்கு, ஒரு கம்பெனி நினைக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ எவ்வளவு கொடுக்க முடியும்னா, ஒரு கடந்த 3 ஆண்டுகள்ல அவங்க கம்பெனிக்கு வந்த நிகர லாபத்துல 7.5% தான் அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க அந்த கட்சிக்கு நன்கொடையா கொடுக்க முடியும் ஒரு நிறுவனம். அந்த ஒரு இடத்தையே வந்து இவங்க நீக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கொடுக்கலாம், எந்த கம்பெனி எவ்வளவு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அப்படி வேணா பணம் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் நிறுவனங்கள்னா அந்த நிறுவனங்கள் மூலியமாக சட்டவிரோதமான பணங்கள், கருப்பு பணங்கள் எல்லாம் வந்து வெள்ளை பணமா மாற்றக்கூடிய வேலையை வந்து சட்டவிரோதமா மாற்றக்கூடிய வேலையை தான் இந்த மெத்தட் உருவாச்சு. அதனால குருமூர்த்தியே ஒரு பெட்ல உருவாக்க சொல்றாரு, ஒரு கருப்பு பணத்தெல்லாம் எலெக்ஷன் கொடுக்குறான், அதையாப்பா நீங்க தடுக்கணும். சோ இது வந்து அப்ப கருப்பு பணம் யாரும் வச்சிருப்பா, ஏழையம் பாளையமா வச்சிருப்பாங்க, ஒரு மிடில் கிளாஸ் வச்சிருப்பானா, எவன் கோடியில கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்களா? அப்ப அந்த பணம் யாருக்கு வந்திருக்கு? பவர்ல இருக்கக்கூடிய பிஜேபி வாங்கியிருக்கு. நடுவில் வந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற்ற விவரத்தை வந்து ஒரு 2 இணையவழி பத்திரிகைகள் வந்து ஆதாரத்துக்குமா வெளியெடுத்து போட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்கு எப்படி பணம் வருதுன்னா, இடி போய் எந்தெந்த கம்பெனி எல்லாம் மிரட்டுறானோ மிரட்டினவெல்லாம் அப்புறம் பணம் கொடுக்குறோம், அப்புறம் செட்டில் ஆகும். எப்படி வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு லோக்கல் ரவுடி மிரட்டுறான்னா, கோடிக்கணக்கில் மிரட்டுறதுக்கு பிஜேபி கட்சிக்கும் மோடி வந்திருக்காரு. பிரதமர் மோடி வந்து மகளிர் தின பரிசாக வந்து சமையல் எரிவாயு வந்து 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஒரு 2 வேளை பண்ணிருக்காரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேஸுக்கு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. இப்ப கேஸுக்கு எப்ப 100 ரூபாய் குறைக்கிறாரு, 400 ரூபாய் அந்த கேஸ நீட்டா திரும்ப 1000 ரூபாய் வரைக்கும் ஏத்தி விட்டாங்க பிஜேபி காரன். அது வந்து 400 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் போச்சு. உடனே கர்நாடகா மாநில தேர்தலில் பிஜேபிக்கு அடி உழுந்து இந்தியா கூட்டணி எமர்ஜி ஆன உடனேன்னா உடனே பிஜேபி மறந்து போயிட்டு ஒரு 200 ரூபாய் குறைக்கிறேன் நாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தேர்தல் கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப 100 ரூபாய் குறைச்சது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள்ல அவங்களுடைய லட்சணம் வந்து வெளி வந்துருச்சு. இவங்க வந்து பிஜேபி கட்சிக்காரன், ஊழல் கட்சிக்காரங்க, எனவே என்னன்னா அதை மறைக்கிறாங்க சொல்லிட்டு மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆயிருக்கு பிஜேபி. சோ இவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இந்த விவாதத்தை மடைமாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே நான் வந்து கேஸ் போர்டு 100 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் வந்து எலெக்ஷன் போய் சந்திக்கணும், எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நீ தேர்தல சந்திப்பேன், காரிகாரி தும்ப மாட்டாங்க மக்கள், ஏய் கேஸ் வேலை ஏத்தி விட்டுலாம் பாவீங்களான்னு உடனே ஒன்னு நான் ஏத்தலங்க 100 ரூபாய் குறைச்சிட்டேன்னு சொல்றதுக்காக என்னன்னா, தேர்தல சந்திக்கிறதுக்கு பயம் வந்து மக்களை சந்திச்சா காரி துப்புவானுங்க பிஜேபி கட்சிக்காரன. எனவே என்ன, கேஸ் வேலை 100 ரூபாய் குறைக்கிற இந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் பித்தலாட்டமான வேலை. இதெல்லாம் மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்ல, எப்ப கடைசி நேரத்துல வந்து நீ ஓட்டு போடுற அன்னைக்கு நீ வந்து 100 ரூபாய் குறைக்கிறான்னு உன்னோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? குடும்பங்களின் நிதி சுமையை குறைக்கணும்னு சொல்லிட்டு குடும்பங்கள் நிதி சுமை இவ்வளவு கண்ணில் தெரியலையா மோடிக்கு? அடுத்து அவர் என்ன பண்ணிருக்காரு, இது அன்னைக்கு நம்ம மார்ச் எடுத்து விட்டு ஒருத்தர் எம்பி ஆகிறாங்க, சுதாமூர்த்தி. சுதாமூர்த்தி யாரு,
இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் வந்து 12 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வக்காலத்தை வாங்கி பேசினாலே இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்க அவராது பன்னெண்டு மணி நேரம் தான் அவங்க இணையா சொல்றாங்க சுதாமூர்த்தி 12 மணி நேரம் எங்க வீட்டுக்காரே வந்து 14 மணி நேரம் வேலை செய்யறாரு இளைஞர்களே 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்ப நான் பார்த்தோம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் ரத்தத்தை கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளி அடிச்சு சம்பாதிப்பதற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய சுதாமூர்த்திக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு பெண்ணுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மா எங்க இருக்கிறான் இன்னைக்கு இந்தியாவிலேயே இல்ல இந்தியாவிலேயே எதோ இல்லாம ஏதோ ஊர்ல இருக்கிற அம்மாவுக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு வந்து ராஜ்யசபா எம்பிக்கு பொதுத்துறையில வந்து நீங்க ஓடிடி தளத்தை தொடங்கியிருக்கு கேரள அரசாங்கம் நீ எப்படி பாக்குறீங்க ஒரு முக்கியமான நகர்வு அது குறிப்பாக வந்து இந்த இணையவெளி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமா என்பது கிட்டத்தட்ட கார்பரேட் மயமா இருக்குது இப்போ வந்து தமிழகத்துல நீங்க வந்து நம்ம பார்க்கும் போது படம் எடுத்துட்டா கூட நீங்க விரும்புற படத்தை நீங்க நினைக்கிற ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டா கூட நீங்க திரையிடணும்னா வந்து தியேட்டர் ரொம்ப முக்கியம் தியேட்டர் என்ன நினைக்குதோ அந்த படம் தான் ஓட்ட முடியும் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் படம் வருதுன்னா சாதாரண சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுத்த மிக முக்கியமான படங்கள் கூட ஓட முடியாது ஒரே நாள் தியேட்டர் கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா அந்த படம் வரவே வராது அப்ப நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக பல கனவுகளோடு திரைத்துறையில வேலை செய்து படைப்புகளை உருவாக்கக்கூடிய கலைஞர்களால அவங்களுக்கான ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல வெளியிட முடியல கிட்டத்தட்ட கார்பரேட் கையில வந்து சினிமா வந்து மாட்டிக்கிச்சு ஒன்னு தியேட்டர் ரெண்டாவது நீங்க சினிமா எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு சின்ன பட்ஜெட்ல பல கோடிக்கணக்கான இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்துதான் வந்து சினிமா செய்ய முடியாது இதற்கிடையில தான் பல்வேறு முயற்சிகள் அடிப்படையில புதிய புதிய இளைஞர்கள் சினிமாவை புதிய புதிய கோணத்துல வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறுகலா இருக்குது அதுக்கான ஸ்பேஸே இல்லாம இருக்கு இப்ப கேரள அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இதை வந்து இந்த புதிய முயற்சி எடுக்கக்கூடிய சின்ன படங்கள் சின்ன படம் சொல்றது சரியா இல்ல சவரண வந்து மிக முக்கியமான கருத்துல கொண்டு வர படங்கள் ஆவணப்படம் போட்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளால வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை வெறும் ஸ்டார் வேல்யூஸ் கொண்டவோட படங்கள் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாது அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா எல்லா மாநிலங்களையும் ஓடிடி தளம் இருக்குல்ல எல்லா மாநிலம் ஓடிடி தளம் இருக்கு ஆனா அரசாங்க நடத்துல ஓடிடி தளம் நெட்ஃபிளிக்ஸ் எனக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க விரும்புற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்காரு நெட்ஃபிளிக்ஸ்ல வெறும் படத்தை தான் நீ பார்க்க முடியும் நீங்க வந்து எந்த ஹாட் ஸ்டார்ல போய் எந்த படம் பாக்கணும் ஹாட் ஸ்டார் எந்த படத்தை இருக்குதோ அந்த படத்தை நீங்க பாக்க முடியும் அப்ப ஹாட் ஸ்டார்னு ஒரு அஜெண்டா இருக்கும்ல நெட்ஃபிளிக்ஸ்னு ஒரு அஜெண்டா இருக்கலாம் அவங்க எது வியாபாரமோ அதை மட்டும் தான் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கேரள அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இடது முன்னணி அரசாங்கம் என்ன முயற்சி இருக்கிறாங்கன்னா இது ஸ்டேட் சீஸ் பேசக்கூடிய வகையில இருந்தா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க இது மூலயமா என்னன்னா நீங்க வந்து ஆவணப்படங்கள் அல்லது வந்து மிக முக்கியமான படங்கள் எடுக்கக்கூடியவங்களுக்கான வந்து தியேட்டர்ல ஸ்பேஸ் கிடைக்காட்டோ இவங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமா வெளியிட முடியும் இதை வந்து விரும்பக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம படம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆன பிறகு அவங்க வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து திரைத்துறையினரிடம் பல ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கைகள் திரைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் திரை ரசிகர்களுக்கு இருந்தக்கூடிய கிடைக்கைதான் கேரள அரசாங்கம் வந்து ஒரு முன்மாதிரியாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் ஆக்சுவலி இந்தியாவிலே ஒரு ஓடிடி தளத்தை அரசாங்கம் உருவாக்கிருக்குன்னா அது கேரள அரசாங்கம் தான் கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள்ல வந்து கேரளா வந்து முன்னோடியா இருக்கக்கூடிய வகையில இந்த திரைத்துறை சார்ந்த நடவடிக்கை வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கேரள அரசாங்கம் கொண்டு வந்திருக்க விஷயம் வந்து ஒரு போட்டுதலக்கூடிய விஷயம் கட்டாயம் நாடு முழுக்க மற்ற மாநிலங்கள்லாம் வந்துன்னா இந்த மாதிரி வகையில வந்து செயல்படுற கோரிக்கை வந்து எழும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார் தொடர் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.